2500 பேர் ஹஜ்ஜுக்காக இதுவரை சவுதி அரேபியா பயணம் சென்றிருக்கின்றார்கள் தொடர்பான தகவல் ஒன்று என்று பார்ப்போம். இதுவரை இலங்கையிலிருந்து 2500 பேர் ஹஜ் கடமைக்காக சவுதி அரேபியாவுக்கு பயணமாக இருக்கின்றனர். அத்துடன் 2 அதிகாரிகளும் 2 வைத்தியர்களும் மக்கா சென்றிருக்கின்றனர். அரச ஹஜ் குழுவின் உறுப்பினர் ஃபாஹிம் காசிம் குறிப்பிடுகின்றார், இம்முறை ஹஜ் பயணத்தில் சிக்கல்கள் ஏற்படாத வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஹஜ் குழு உறுப்பினர், இம்முறை இலங்கைக்கு 3500 ஹஜ் கோட்டா கிடைத்தது. இதற்கு மேலதிகமாக 500 கோட்டா இறுதி சந்தர்ப்பத்தில் கிடைக்கப்பட்டது. இறுதியாக கிடைத்த கோட்டாவை நாம் முகவர்களுக்கு உரிய முறையில் பகிர்ந்தளித்தோம். அதற்கான ஏற்பாடுகள் 1 மாத கால அவகாசம் பெறப்பட்டது. மேலதிக கோட்டாவில் ஹஜ் பயணம் மேற்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தவர்களும் ஏற்பாடுகள் பூர்த்தியாகிவிட்டன. அத்துடன் ஹஜ் பயண நடவடிக்கைகளுக்காக 7 அதிகாரிகளும் சவுதி அரேபியாவுக்கு செல்ல இருக்கின்றனர். 5 வைத்தியர்கள் கொண்ட குழுவினரும் அங்கு சென்றிருக்கின்றனர். இலங்கையில் முதல் ஹஜ் குழு கடந்த திங்கட்கிழமை சவுதி அரேபியாவை சென்றடைந்தது. அத்துடன் 2500 பேர் ஹஜ் யாத்திரைகளாக சவுதி அரேபியாவுக்கு இதுவரை சென்றிருக்கின்றனர். 26 திகதி தொடக்கம் 30 திகதிக்குள் 3200 பேர் வரை மக்கா சென்றடைவர். இதேவேளை சவுதி அரேபிய அரசாங்கம் மறைமுகம் செய்துள்ள இஇச் சேவை மூலம் ஹஜ் பயணத்துக்கான விசாக்களை விநியோகிப்பது மிகவும் இலகுவாக இருப்பதாக இலங்கையின் தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் ஹலீம் அரபு நியூஸ் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். மிக சிறப்பான முறையில் 4000 விசாக்களை எங்களால் விநியோகிக்க முடிந்திருக்கின்றது. அனைத்து விசாக்களும் கால தாமதமின்றி சரியான நேரத்தில் வழங்கப்பட்டன. இந்த முறை யாத்திரர்களை ஏற்றி இறக்கச் செல்வதற்கான விமான போக்குவரத்து சேவைகளை சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்பன இணைந்து செயற்படுத்துகின்றன. ஹஜ் யாத்திரைக்காக இறுதி விமானம் இலங்கையிலிருந்து 7 திகதி புறப்பட இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியா ஹஜ் பயணத்துக்காக இதுவரை 2500 இலங்கையர்கள் பயணம் சென்றிருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக என்று பார்த்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.